TNPSC Group 2, November 2018. இந்த பரீட்சைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பார்ட் 10 அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் இப்போ இங்கே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ப்ரெசன்டேஷனோட PDF வந்து வெப்சைட்டில் இந்த பாத்தில் இருக்குது. இந்த வீடியோவில் 30 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. மோர் தேன் 100 ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் லாங். ஓகே, if there are any mistakes in this, I will give that in comments and I will pin. Okay, there are chances, I'm not saying it's going to be there, there are chances. If there are any mistakes, I will pin that in my comment. Before doing this video, I have done nine videos. This is the current affairs topics. For general studies static syllabus, I have done these videos, 4 polity videos, 3 economics, like this. So all these are in my channel. இதெல்லாமே என்னோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். ஓகே, கோயிங் டு த வீடியோ. ப்ளீஸ் கமெண்ட் ஆர் லைக் இஃப் த வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் இன் எனிவே. ஓகே, விச் அத்லீட் ஹாஸ் ரிசீவ்ட் கேல் ரத்னா அவார்ட் ஃபார் 2018 அலாங் வித் விராட் கோலி? 2018 ஆண்டிற்கான கேல் ரத்னா விருதை விராட் கோலி மற்றும் யார் பெற்றனர்? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் மீராபாய் சானு. ஓகே, இந்த கொஷனில் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதில் ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க இந்த அவார்டுன்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி விராட் கோலியும் வாங்கியிருக்காரு, மீராபாய் சானுவும் வாங்கியிருக்காங்க. மீராபாய் சானு இஸ் ஃப்ரம் மணிப்பூர். ஷீ இஸ் அ வெயிட் லிஃப்டர் அண்ட் ஷி ஹஸ் ஒன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 2017 கோல்டு மெடல் அண்ட் காமன்வெல்த் கோல்டு ஆல்சோ ஷி ஹஸ் வென் கோல்டு மெடல் அண்ட் இன் ஏஷியன் கேம்ஸ் ஷி குட் நாட் பார்ட்டிசிபேட் பிகாஸ் ஷி ஹேட் அன் இன்ஜுரி. ஷி குட் நாட் பார்ட்டிசிபேட் இன் ஏஷியன் கேம்ஸ். விராட் கோலி இஸ் ஃப்ரம் டெல்லி. அண்ட் விராட் கோலிக்கு முன்னாடி இந்த கேல் ரத்னா விருதை மகேந்திர சிங் தோனியும் சச்சின் டெண்டுல்கரும் வாங்கியிருக்காங்க. ஓகே, செகண்ட் க்வெஷ்சன், விச் ஸ்போர்ட்ஸ்மேன் ஃப்ரம் தமிழ்நாடு காட் அர்ஜுனா அவார்ட் திஸ் இயர்? இந்த வருடத்திற்கான அர்ஜுனா அவார்ட் தமிழகத்திலேருந்து யார் வாங்கியிருக்காங்க? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஷ்சன் இஸ் ஜி சத்யன். சதீஷ்குமார் சிவலிங்கம் வந்து அவரும் ஒரு வெயிட் லிஃப்டர், ஆனால் அவர் வந்து அர்ஜுனா அவார்டு வாங்கலை. லக்ஷ்மண் கோவிந்தன் வந்து இஸ் இஸ் எ லாங் ரன்னர், அது அத்லீட்டு, லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். ஏ ஸ்ரீனிவாச ராவ் இஸ் அ கோச், ஹி ஹஸ் ரிசீவ்ட் துரோணாச்சாரியர் அவார்ட் திஸ் இயர். ஹி இஸ் சத்யன். ஹி ஹஸ் ஒன் காமன்வெல்த் மென்ஸ் டபுள்ஸ் சில்வர் அண்ட் டபுள்ஸ் மிக்ஸ் டபுள்ஸ் ப்ரான்ஸ். ஓகே, திஸ் இஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புள் ஹூ ஹஸ் ரிசீவ் த ஸ்போர்ட்ஸ் அவார்ட் திஸ் இயர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா அவார்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ், துரோணாச்சாரியா அவார்ட் இஸ் ஃபார் கோச்சிங் பீப்புள், கோச் பண்ணுறவங்களுக்கு. ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் பர்ஃபார்மன்ஸ், பட் திஸ் நெக்ஸ்ட் லெவல் டு கேல் ரத்னா. ஓகே, அதனால் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரி, அதாவது ஓல்டு பீப்புளுக்கு வந்து கொடுப்பாங்க. லைக் ரொம்ப நாளாக வந்து பல வருஷங்களாக ஸ்போர்ட்ஸுக்கு வந்து லைஃப் டைமாக இது பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டெலாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த நேமை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பிகாஸ் லாஸ்ட் டைம் மேட்சிங் மாதிரி வந்துச்சு, எந்த பர்சன் வந்து நாட் ரிலேட்டட் டு ஸ்போர்ட் அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சுமித் ரெஸ்லிங், இந்த மாதிரி உஷூ, பூஜா கடியன், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் தெரிஞ்சாவே வச்சுக்கணும் கெஸ் பண்ணுற அளவுக்கு. ஓகே, க்வெஸ்சன் நம்பர் 3, நரேந்திர மோடி இஸ் அவார்டட் UN சாம்பியன் ஆஃப் த அர்த் அவார்ட் ஃபார் 3 ரீசன்ஸ், விச் ஆஃப் த பிலோ இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ்? நரேந்திர மோடி அவர்களுக்கு மூன்று காரணங்களுக்காக விருது வழங்கப்பட்டது, அதில் ஒன்று எது? த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகே, இதுக்கு வந்து ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான் ஆல்சோ ரிசீவ்டு திஸ் அவார்ட், தட் இஸ் யூஎன் சாம்பியன் ஆஃப் த அர்த் ஃபார் பாலிசி லீடர்ஷிப். போத் மோடி அண்ட் இமானுவல் மேக்ரான் காட் த அவார்ட். ஓகே, அதர் டூ ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தா, பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட், அதாவது பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் ஃப்ரம் இந்தியா, அண்ட் அதர் வந்து பிளாஸ்டிக்ஸ் பேன் ஃப்ரம் 2022, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பேன் வந்து 2022 கொண்டு வந்து. இந்த மூன்று ரீசன்களுக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. செகண்ட், இதில் ஃபோர்த் க்வெஸ்சன், விச் ஏர்போர்ட் இன் இந்தியா ரிசீவ்ட் யூஎன் சாம்பியன் ஆஃப் த அர்த் ஃபார் என்டர்பிரினர் விஷன் 2018? யூஎன் சாம்பியன்லேயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது, அதில் ஒரு கேட்டகரி தான் பாலிசி லீடர்ஷிப், அது வந்து மோடி அவர்களுக்கும். இதில் என்டர்பிரினர்ஷிப் விஷன் ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம நாட்டில் ஒரு ஏர்போர்ட்டுக்கு வழங்கப்பட்டது, அது எந்த ஏர்போர்ட்? த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் கொச்சினுக்கு எதுக்கு சார் வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கொச்சின் இஸ் த ஃபர்ஸ்ட் சோலார், ஃபுல்லி சோலார் ஏர்போர்ட் இன் இந்தியா. டசன்ட் ஹாம் த வேர்ல்ட், ஃபுல்லி சோலார் பவர்டு ஏர்போர்ட். ஓகே, இதில் வந்து 5 கேட்டகரி இருக்குது, அதாவது இந்த அவார்டில் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், சயின்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அவார்ட், பாலிசி லீடர்ஷிப், இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஆக்ஷன், என்டர்பிரினர்ஷிப்.
இந்த நரேந்திர மோடி இதுவும் இதுவும் தான் இந்தியா ரிலேட்டட், டூ திங்ஸ் ஆர் இந்தியா ரிலேட்டட். ஸோ நம்ம இந்த ரெண்டு ரிலேட்டட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, பாயிண்ட் க்வெஸ்சன் நம்பர் ஃபைவ், ஹூ ரிசீவ் நோபல் பீஸ் ப்ரைஸ் ஃபார் 2018? ஓகே, இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் டெனிஸ் முக்வேவா அண்ட் நதியா முராத். ஓகே, இதை இதோடு நிறுத்திக்காமல் இங்கே இதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணும்போது நமக்கு இவங்க இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ வந்து டெனிஸ் முக்வேவா நதியா முராட் மட்டும் பார்த்துருந்தா நமக்கு வந்து ஈஸியாக மறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இவங்க எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து மெமரைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நதியா முராட் அப்படிங்கிறவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் ரேப் விக்டிம் ஃப்ரம் இராக். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து வெளியே வந்து இதை சொன்னதை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த அட்ராசிட்டிஸ்லாம் பற்றி, அதுக்கப்புறமேட்டு அவங்க இந்த ஆக்டிவ் சோஷியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காங்க. இவர் வந்து டெனிஸ் முக் வந்து சார் டாக்டர் ஃப்ரம் காங்கோ. ஹீ இஸ் ட்ரீட்டிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேப் விக்டிம்ஸ், கேங் ரேப் விக்டிம்ஸ் இன் காங்கோ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை தீஸ் பீப்புள் ஆர் அவார்டட் திஸ் அவார்ட். சிக்ஸ் க்வெஷ்சன், ஹூ ரிசீவ்ட் ஃபிசிக்ஸ் நோபல் ப்ரைஸ் 2018? ஓகேவா, இதில் வந்து எல்லா கேட்டகிரியும் நாலு கேட்டகிரியும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கேட்க ஞாபகம் இருந்தால் கரெக்டாக ஆகிடுங்க. ஓகே, அதாவது கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ் அண்ட் மெடிசன் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸுக்கு ஆன்சர் என்னென்னா ஏ. ஓகே, ஜெரார்ட் மொரோ, ஆர்தர் ஆஷ்கன் அண்ட் டொனா ஸ்ட்ரிக்லேண்ட். ஓகே, இப்போ நம்ம மற்ற எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஆஷ்கன், இவங்க வந்து லேசர் ஃபிசிக்ஸ் பற்றின ஆராய்ச்சிக்காக இவங்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 50%, இவருக்கு 25%, இவருக்கு 25% அவார்டு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து எவல்யூஷன் ஆஃப் என்சைம்ஸ், இவங்க வந்து ஃபேஜ் ஆஃப் பெப்டைட்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸ் இதை பற்றின ஒரு ஆராய்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஏதாவது கோட் வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஃபிசிக்ஸ்னால் இந்த ஆர்தர் ஆஷ்கின் இப்படி ஞாபகம் வச்சுங்க. இது ஆர்னால்ட் அப்படின்றதுனால கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீட் கோட் மாதிரி வச்சுக்கங்க, ஏதாவது ட்ரிக்ஸ் யார் நிமோனிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கங்க. அப்புறம் அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வில்லியம் டி நாட்வெஸ்ட் அண்ட் பவுல் எம் ரோமர் இவங்களுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் விருது வழங்கப்பட்டிருக்கு. இவர் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த விருதும், இவர் வந்து இனோவேஷனுக்கும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த விருதும் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெடிசின் பார்த்தீங்கன்னா கேன்சர் ரிசர்ச்க்காக இந்த விருது இவங்க ரெண்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, ட்ரிசிகோ ஹோஞ்சோ, இவர் வந்து யூஎஸ். ஓகே, கோயிங் டு க்வெஸ்சன் நம்பர் செவன், மியூசிக் டைரக்டர் இளையராஜா ரிசீவ்ட் விச் அவார்ட் இன் 2018? ஓகே, நான் வந்து இளையராஜா அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டால் நீங்கள் எஸ்எஸ் சொல்லிடுவீங்க. ஸோ அதனால் எந்த அவார்டு வாங்கியிருக்காருன்னு கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் தான் கரெக்டாடிங்க. ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் பத்மா விபூஷன். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரத் ரத்னானா, செகண்ட் வந்து பத்மா விபூஷன் தான். ஓகே, இன்ஃபேக்ட் பாரத் ரத்னா கூட இவர் எலிஜிபிள் தான், பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு எம்எஸ் சிபுலட்சுமிக்குலாம் கொடுத்துருக்காங்க. அவங்களோடத பற்றி நான் கம்மியாக சொல்ல வரல, பட் வந்து கர்நாடிக் மியூசிக் எத்தனை பேர் கேட்குறாங்க அவங்களுக்கு எம்எஸ் சிபுலட்சுமி அவர்களுக்கே நம்ம கொடுக்கும்போது இளையராஜா கேன் ஆல்சோ பி கிவன் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். பட் ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். எயிட், விச் ஹிஸ்டோரியன் ஃப்ரம் தமிழ்நாடு ரிசீவ்ட் பத்மா பூஷன் அவார்ட் 2018? பத்மா பூஷன் 2018 பற்ற தமிழ வரலாற்றாளர் யார்? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஆர் நாகசுவாமி. ஓகே, ஆர் நாகசுவாமி. இதை பற்றி மற்ற இவங்க நன்னாமாலங்க வந்து பத்மாஸ்ரீ வாங்கியிருக்காங்க, இவர் வந்து பத்மாஸ்ரீ வாங்கியிருக்காரு, இவரும் பத்மாஸ்ரீ வாங்கியிருக்காரு. ஓகே, இதை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த ஸ்டைடில் பார்க்கலாம். இவர் தான் நாகசுவாமி. ஓகே, தமிழகத்துலேருந்து வாங்கினது யார் யாரெல்லாம் பார்த்தா, நான் சொன்ன மாதிரி பத்மா விபூஷன் வந்து இளையராஜா, ராமச்சந்திரன் நாகசுவாமி வந்து பத்மா பூஷன், மிச்ச நாலு பேரும் பத்மாஸ்ரீ வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து யோகா டீச்சர் நானாமால், வாசுதேவன் வந்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி தியாகராஜர் காலேஜ் ஐ திங்க் டீன் ஆர் ப்ரொஃபஸர். இது ரொம்ப லஸ் விக்டேக்கர் வந்து ரெப்டைல் ரிசர்ச் அண்ட் கன்சர்வேஷன். ஐ திங்க் சென்னையில் வந்து இவர் க்ரொக்கடைல் ஒரு பார்க் மாதிரி வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன், ஃபோக் சிங்கர். ஓகே, ஓகேவா, வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபேமஸ் பாட்டு ஒன்று சொல்லணும்னா இந்த பூ ஒன்றாங்க பூ ரெண்டாங்கன்னு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் அவங்க தான். இன்ஃபேக்ட் இந்த பாட்டெலாம் நான் சின்ன வயசில் நிறைய கேட்டிருக்கேன். பட் எனிவே, அவங்களுக்கு இப்போ இந்த ரெகக்னிஷன்லாம் கிடச்சிருக்கு, இட்ஸ் வெரி குட். அடுத்து வந்து ஓவராலாக இந்தியா லெவலில் யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பத்மாஸ்ரீ மட்டும் சேர்க்கல, ஏன்னா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சேர்க்கலை. இதில் வந்து பத்மா விபூஷன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இளையராஜா, அப்புறமேட்டு மகாராஷ்டிராவிலேருந்து உஸ்தாத், இவங்களாம் இதெல்லாம் நீங்களே இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது நான் ஒரு க்வெஸ்சனாக கேட்கல. மகேந்திர சிங் தோனி பூஷன் வாங்கியிருக்காரு, பத்மா பூஷன் மகேந்திர சிங் தோனி.
ஓகே. ஏன்னா இது தோனியாக கூட ஒரு குவெஷனாக கேட்டிருக்கலாம், பட் ஆல்ரெடி டாபிக் கவர் பண்ணதுனால இதெல்லாம் எல்லாமே நான் சேர்க்கல. இப்போ பார்த்துட்டு ராமச்சந்திர நாகஸ்வாமி நான் என்னோடய குவெஷனாக சேர்ந்திருக்கேன், பட் ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸ்ரீ பங்கஜ் அத்வானி ஆல்சோ பில்லியட்ஸ் ஹீஸ் ஃப்ரம் கர்நாடகா. குவெஷ்சன் நம்பர் 9, ஹூ ரிசீவ் டிஎன் கவர்மெண்ட்ஸ் கபில்லர் அவார்ட் ஃபார் 2017 இன் 2018, அது 2017 அவார்டை 2018 யார் வாங்கியிருக்காங்க? ஓகே, இது வந்து சித்திரை அவார்ட்ஸில் இது வந்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி சீஃப் மினிஸ்டர் அவர்கள். ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் குவஸ்டின் இஸ் கே வி பாலசுப்ரமணியன். ஓகே, இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸாக பின்னாடி பார்ப்போம். அடுத்த டென்த் குவஸ்டின், ஹூ ரிசீவ் சாகித்மா அவார்டு ஃபார் தமிழ் யுவா சாகித்கர் புரஸ்கார் அவார்டு? ஓகேவா, யுவா புரஸ்கார் அவார்டை வாங்கினது சுனில் கிருஷ்ணன். ஓகே, சுனில் கிருஷ்ணன் தான் அந்த யுவா சாகித்மா அகாடமி யுவா புரஸ்கார். இதே வந்து பாலா சாகித்ய புரஸ்கார் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பாலகர்கள் அதாவது குழந்தைகளுக்கு வந்து வாங்கினது வந்து கிருங்கை சேதுபதி. இவர் வந்து சிறகு முளைத்த யானைங்கிறதுக்காகவும், இந்த சுனில் கிருஷ்ணன் அவர்கள் அம்புப்படுக்கைங்கிற ஒரு சிறுகதிக்காகவும் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் டு நோட்டீஸ், சாகித்ய அகாடமி ஃபார் தமிழ் இந்த வருஷம் இன்னும் அறிவிக்கலை. போன வருஷம் வாங்கினது இங்குலாப். ஓகே, இந்த வருஷம் இன்னும் நாட் ரிலீஸ்ட். ஓகே, திஸ் இஸ் அ ஃபுல் லிஸ்ட் ஆஃப் சித்திரை அவார்ட்ஸ் விச் இஸ் கிவன் பை சீஃப் மினிஸ்டர். ஓகே, தமிழ் தாய் அவார்டு வந்து பெங்களூர் தமிழ் சங்கம், கபிலர் அவார்டு, அப்புறம் ஓவிய சாமிநாதர் ஐயர் அவார்டு, கம்பர் அவார்டு, சுகிசிவம் இவர் தீவில் அதிகமாக வரதுனால உங்களுக்கு இவர் ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்பர் அவார்டை வந்து கம்பர் அவார்டு வாங்கியிருக்காரு. மற்ற எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 11th, விச் சிட்டி பேக் த கிளீனஸ்ட் சிட்டி அவார்டு இன் ஸ்வச் சுரக்ஷான் 2018? ஸ்வச் சுரக்ஷான் சுத்தமான நகர விருதுகளில் முதலிடம் எந்த நகரத்திற்கு இந்த வருஷம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த வருஷம் இந்தூருக்கு கிடச்சிச்சு. ஓகே, போபால் வந்து நம்பர் 2, சண்டிகர் வந்து நம்பர் 3, திருச்சிலாம் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வருஷம் இந்த ஸ்வச் சுரக்ஷான் அவார்ட்ஸ் ஆரம்பித்தப்போ திருச்சி வந்து நம்பர் 2 இருந்துச்சு, இப்போ வந்து இட் ஹஸ் கோன் மோர் தென் 20th ரேங்க். ஓகே, இந்த வருஷத்துக்கான ரேங்கிங்ஸ்லாம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தூர், செகண்ட் வந்து போபால், தேர்டு வந்து சண்டிகர். இது வந்து ஓவரால் கேட்டகரி. ஒரு சிட்டி வந்து ஒரு அவார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த சிட்டியை அடுத்ததில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, மோர் தென் 10 lakh பாப்புலேஷனில் பார்த்தா விஜயவாடா நம்பர் 1 வாங்கியிருக்கு. ஓகே, ஐ திங்க் விஜயவாடா கண்டிப்பாக மாறி இருக்கணும், ஏன்னா நான் பார்த்த விஜயவாடா வந்து கண்டிப்பாக க்ளீன் இல்லை. 3-4 இயர்ஸ் பேக்கில் நான் பார்த்துருக்கேன். பட் எனிவே, இந்த அவார்ட்ஸ் ஆர் ஆல் அவார்ட்ஸ் அண்ட் கான்ட்ரவர்சிஸ் இன் இண்டியாஸ் ஆர் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஓகே, க்ளீனஸ்ட் சிட்டி ஓவரால் வந்து தேர்ட் டு நாட் ஓவரால் சாரி இஸ் நாட் ஓவரால் இஸ் நாட் ஓவரால் இஸ் நாட் ஓவரால் இது வந்து 3-10 lakh வந்து மைசோர், 3 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வந்து மைசோர், லெஸ் தென் 3 lakh வந்து நியூ டெல்லி. நியூ டெல்லினா டெல்லி ஃபுல்லாக இல்லை, இந்த நியூ டெல்லிக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஏரியா. ஓகேவா, அந்த பிரசிடெண்ட்டோட பங்களா பார்லிமெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கிற இடம் நியூ டெல்லி, அந்த இடம் மட்டும் வந்து லெஸ் தென் 3 lakhs நம்ம பண்ணுவோம். பெஸ்ட் பர்ஃபார்மிங் சிட்டி வந்து ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர். ஓகே, கேபிட்டல் சிட்டிஸ் வந்து கிரேட்டர் மும்பை, ஜெய்ப்பூர், ராஞ்சி. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த அவார்ட்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஒன்று நல்லா தெரியும். இந்த இந்தூர், போபால், சண்டிகர் இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபுல்லாக மத்திய பிரதேஷ்க்கே நிறைய அவார்ட்ஸ்லாம் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது ஆக்சுவலாக, பிகாஸ் பிஜேபி ரூல்டு இருக்கிறதுனால மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கே நிறைய அவார்ட்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாடுலாம் கலந்துக்குதா இல்லையான்னு தெரியல, நம்ம சைடில் ஏதாவது பிரச்சனையா இல்லை அவங்க சைடில் ஏதாவது பிரச்சனையான்னு தெரியல. ஓகே, ஸ்மார்ட் சிட்டி அவார்டு வந்து சூரத் சிட்டி, இது அகெயின் குஜராத். ஸோ குஜராத், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. ஓகே, 12, ஹூ ரிசீவ் 2018 ஏபிஜி அப்துல் கலாம் அவார்டு ஈச் இயர் பை தமிழ்நாடு கவர்மெண்ட்? தமிழக அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் ஏபிஜி அப்துல் கலாம் விருது இந்த ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் டீம் தக்ஷா அனானிஸ்டி. திஸ் கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட், ஐ திங்க் திஸ் கொஷின் இஸ் இம்பார்ட்டன்ட், ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, டீம் தக்ஷா, இது ஏன்னா அப்துல் கலாம் மாலா ஆரம்பிக்கப்பட்ட இந்த குழு தான் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் ரிசர்ச், யூஏவி. ஓகேவா, இந்த ட்ரோன்ஸ்லாம் சொல்கிறாங்களா அந்த பற்றிய ரிசர்ச்சு. ஓகே, கே செந்தில்குமார், டைரக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சென்டர் ஃபார் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் அனானிஸ்டி ரிசீவ் த அவார்டு. ஓகேவா, அது ஒரு டீமுக்கே கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. இதுக்கு இங்கே போட்டிருக்கவங்கலாம் வந்து முன்னாடி, இதுக்கு முன்னாடி இதை வாங்கினவங்க, அதாவது வளர்மதி, டாக்டர் வளர்மதி, சண்முகம், இவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த அப்துல் கலாம் அவார்டை வாங்கினவங்க. ஓகே, குவஷன் நம்பர் 13, ஹூ ரிசீவ்ட் ஃபீஃபா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அவார்டு 2018? இந்த பிக்சரே நான் இங்கே கொடுத்துட்டேன், இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். இவர் பேர் தான் லூக்கா மோட்ரிச். இது வந்து இது ஏன் சார் ரெண்டுத்தையும் தனித்தனியாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இது வேறு அவார்டு, இது வேறு அவார்டு. ஓகே, ரெண்டுத்தையும் நம்ம குழப்பிக்கூடாது. ஃபஸ்ட்டு இது வந்து வேர்ல்ட் கப்
கோல்டன் பால் அவார்டு வந்து இங்கே ஓகே இவர் லூக்கா மாட்ரிக் இருக்காரு. அதே நேரத்தில் ஃபிஃபா பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அவார்ட் 2018 இவரே வாங்கியிருக்கார் லூக்கா மாட்ரிச்சே ஓகேவா. அதாவது கடந்த 10 வருஷமாக இவங்க இந்த ரொனால்டோவும் மெஸ்ஸியும் மட்டும்தான் இதை மாற்றி வாங்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் போன 2 வருஷமாக ரொனால்டோ வாங்கிட்டு இருந்தார். பட் ஆனால் இந்த வருஷம் இதை உடச்செறிஞ்சு லூக்கா மாட்ரிச் வாங்குற ஹீ சம் குரோஷியா இஸ் த கேப்டன் ஆஃப் குரோஷியா. குரோஷியா பிகம் கேம் ரன்னர் அப் அதாவது ஃப்ரான்ஸ்ட்டை தோற்றாங்க ஃபைனல்ஸில். மற்றபடி தேர் பர்ஃபார்மன்ஸ் கிரேட் திஸ் இயர் இன் ஃபுட்பால் 14. அதாவது எந்த அவார்டு எந்த நாளில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. பத்மா அவார்ட்ஸ் என்னைக்கு கொடுக்குறாங்க, ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் என்னைக்கு கொடுக்குறாங்க, நாரி புரஸ்கார் அவார்டு என்னைக்கு கொடுக்குறாங்க, கேலண்ட்ரி அவார்ட்ஸ் என்னைக்கு கொடுக்குறாங்க. இது ஆன்சர் ஃபார் திஸ் குவஷன் இஸ் கேலண்ட்ரி அவார்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, பத்மா அவார்டு வந்து பார்த்திங்கன்னா ரிபப்ளிக் டே, ஸ்போர்ட்ஸ் அவார்டு பார்த்திங்கன்னா தியான்சந்த் பிறந்த நாள் தட் இஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே, நாரி புரஸ்கார் அவார்டு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஓகே இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். 15th இந்தியன்ஸ் ஆர் இந்தியன்ஸ் ஹூ ரிசீவ்ட் ரமன் மக்சசாய் அவார்டு 2018 ஓகே இதை வாங்கினது யார் அப்படின்னு கேட்குறேன். 2018 இது வந்து இது ஏஷியன் பீப்புளுக்காக அதாவது நோபல் ப்ரைஸ் மாதிரி ஏஷியன் நோபல் ப்ரைஸ்னு சொல்லலாம் ஓகே. தட் இஸ் ஃபார் பீஸ் ஓகேவா, பீஸ் ப்ரைஸ் மாதிரி. இந்த ஆன்சர் ஃபார் த க்வெஸ்சன் இஸ் பரத் வட்வானி அண்ட் சோனம் வாங்சுங் ஓகே. இது மற்றவங்கலாம் யார் யாருன்னு பார்த்தா இவர் வந்து கைலாஷ் சத்யார்த்தி வந்து நோபல் ப்ரைஸ் வின்னர் ஃபார்மர் இதுக்கு முன்னாடி வாங்கினவர். பிந்தேஷ்பர் பதக் அப்படிங்கிறது நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு. சுலப் இன்டர்நேஷ்னல் அதாவது டாய்லெட்ஸ் மெயின்டெனன்ஸ் அண்ட் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறவங்க இவங்க. இவங்க வந்து நிக்கி அவார்டு இன் ஜப்பான் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. எஸ்கேஆர் வந்து நோ டொபாக்கோ டே அவார்டு வாங்கியிருக்காரு. நோ டொபாக்கோ டே வந்து 31st May ஓகே. பட் டு ரிமெம்பர் இஸ் பரத் வட்வானி அண்ட் சோனம் வாங்சுங் ஓகே. இவங்களை பற்றி என்ன, இவங்க எங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒருத்தர் வந்து மும்பையில் இருக்க அதாவது மகாராஷ்டிரா மும்பையில் இருக்க சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்ஸ் அதாவது மென்டல் ஹெல்த் இல்னஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து உதவுறவர் ஓகே. அது வந்து பரத் வட்வானி. அப்புறம் சோனம் வாங்சங் வந்து ஹீஸ் ஃப்ரம் லதாக், ஹீஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஆஃப் லதாக் பீப்புள் அண்ட் மேக்கிங் த பீப்புள் எஜுகேட்டட் அந்த மாதிரி கம்யூனி டெவலப்மெண்ட்டுக்காக இது ஹீஸ் ஃப்ரம் லதாக் அண்ட் ஹீஸ் ஃப்ரம் மகாராஷ்டிரா மும்பை இஸ் எ டாக்டர். இதுக்காக இந்த மக்சசாய் கொடுத்துருக்காங்க அவார்டு. க்வெஸ்சன் நம்பர் 16 சங்கீத கலாநிதி அவார்டு 2018 ஓகே இது யாருக்கு கிடச்சிருக்கு. திஸ் இஸ் ஃபார் 2018 இஸ் அருணா சாய்ராம். அருணா சாய்ராம் அவர்களுக்கு இது கிடச்சிருக்கு. மற்றவங்களாம் வந்து ப்ரீவியஸ் வினர்ஸ் ப்ரீவியஸ் இது வந்து கிவன் பை மெட்ராஸ் மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி அவார்டு. ஓகே க்வெஸ்சன் நம்பர் 17 Which ship is related with Navika Sagar Parikrama? Crew members of the ship received Nari Puraskar Award 2017. Okay. அதாவது வந்து ஒரு ஷிப்பு வந்து உலகம் ஃபுல்லாக பெண்கள் மட்டுமே பயணித்தாங்க அது எல்லாத்தையும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த பேர் உங்களுக்கு லைட்டாக ஞாபகம் இருக்கா இல்லையாங்கிறது தான் இந்த கேள்வி. கண்டிப்பாக TNPSC இந்த மாதிரி கேள்விகள்லாம் எதிர்பார்க்கலாம். INSV இந்திரா, INSV துர்கா, INSV தரிணி, INSV வீர் சக்தி. இது ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் தரிணி ஓகே. இது வந்து செயலிங் வெஹிக்கிள். நீங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா INVன்னு போட்டிருக்கோம் மற்றெல்லாம் இது வந்து INSSV ஓகே தரணி. 18th க்வெஸ்சன் ஹூ ரிசீவ் டிஎன் கவர்மெண்ட்ஸ் கல்பனா சாவ்லா அவார்டு அண்ட் ஔவையார் அவார்டு ரெஸ்பெக்டிவ்லி இன் 2018 ஓகே. கல்பனா சாவ்லா அவார்டு வந்து வீரத்துக்கான அவார்டு, ஔவையார் அவார்டு வந்து சோஷியல் சர்வீஸ் அதுக்கான அவார்டு. ஸோ இது ரெண்டும் ரெஸ்பெக்டிவ்லி யார் வாங்கியிருக்காங்க ஓகே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கரெக்டாக யாருன்னு மேட்ச் பண்ணோம் ஓகே. த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் பி முத்துமாரி அண்ட் பி சின்னப்பிள்ளை. இந்த பி சின்னப்பிள்ளை வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. வாஜ்பாய் அவர்கள் வந்து 1999 அவங்க காலில் விழுந்து அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்து அவர் காலில் விழுந்தார். ஸோ எனிவே அவங்க வந்து இன்ஃபேக்ட் வயசு சின்னவங்க தான் வாஜ்பாயோட ஓகே. இந்த ப்ரீத்தி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்க வந்து ஷீவாசன் தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் கேப்டன் 19 பட் ஆனால் ஒரு ஆக்சிடென்ட்னால அவங்க கால் உடஞ்சி போய் அதுக்கப்புறமேட்டு சில ஆக்டிவிசம்லாம் பண்ணாங்க. அவங்க போன வருஷம் இவங்க கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ திஸ் ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் பி ஓகேவா. முத்துமாரி அண்ட் சின்னப்பிள்ளை இந்த வருஷத்துக்கான கல்பனா சாவ்லா அவார்டும் ஔவையார் அவார்டு ரெஸ்பெக்டிவ்லி வாங்கினது யாருன்னா இவங்க தான். க்வெஸ்சன் நம்பர் 19 ஹூ ரிசீவ் டிஎன் கவர்மெண்ட்ஸ் தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு ஃபார் 2017 ஓகே. தமிழ் தென்றல் திருவிக்கா அவார்டு 2017 அதான் கொடுத்து கொடுக்கப்பட்டது 2018 கூட வருஷம் கொடுத்ததுக்கான விஷயம் வந்து 17
His answer was question V. Balakumaran. Okay. V. Balakumaran. அதுக்கப்புறம் இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வேறு யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. காமராஜர் அவார்டு வந்து தினகரன், ஓகே. திருவள்ளுவர் அவார்டு வந்து பெரியண்ணன், அண்ணல் அம்பேத்கர் அவார்டு வந்து கிஜி ஜார்ஜ், அறிஞர் அண்ணா வந்து சுப்பிரமணியன். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ திங்க் வி பாலகுமாரன் ஆல்சோ எக்ஸ்பயர்ட், ஓகே. ஐ திங்க் என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியல, பட் நீங்கள் வந்து யாராவது கன்ஃபர்மேஷன் ஏதாவது கமெண்ட்டில் போடுங்க. இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போது வாங்கின பிறகு. Who is the last person to receive Bharat Ratna Award when alive? உயிருடன் இருக்கும்போது பாரத ரத்னா விருதை பெற்ற கடைசி நபர் யார்? சிஎன்ஆர் ராவ், அடல் பிஹாரி வாஜ்பாய், சச்சின் டெண்டுல்கர், மதன் மோகன் மால்வியா. த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் அடல் பிஹாரி வாஜ்பாய். 2015 வாங்கினார். 2015 அப்புறம் அவார்டு யாருக்குமே கொடுக்கல. 16, 17, 18 யாருக்குமே கொடுக்கல பாரத் ரத்னா அவார்டு. ஓகே, அதாவது அறிவிச்ச அன்னைக்கு மதன் மோகன் மால்வியாவுக்கும் வாஜ்பாய்க்கும் ஒரே நாள் தான் அறிவிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர்லாம் வாங்கிட்டார், சிஎன்ஆர் ராவ் அவங்களாம் வாங்கிட்டாங்க. 21st question. Who is the Indian appointed recently as IMF Chief Economist? Okay, IMF oda chief thalame poruladhar nimirnaga samibathil neemikkapattavar yaar? Okay, the answer for this question is Geetha Gopinath. Okay, Soumya Swaminathan na vandu last group 4 la ungalku vandhuchu deputy UN Governor General. Okay, Raghuram Rajan is IMF chief earlier. Shanta Devarajan is World Bank Chief Economist. Okay, இவங்க தான் இந்த கீதா கோபிநாத். ஸோ ஹீஸ் அ சீஃப் IMF Chief Economist. 22. Who is known as a 46th Chief Justice of India on October 2018? தமிழ் நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ரஞ்சன் கோகாய். ஓகே, இவர் வந்து தீபக் மிஸ்ரா தான் இதுக்கு முன்னாடி இருந்தார். இந்து இந்த இந்து மல்கோத்ராவும் வாய்ப்பு இருக்குது. இம்பார்ட்டன்ட் இவங்க யார் அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் உமன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் டைரக்ட்லி பீங் அன் லாயர். லாயராக இருந்து ஆக்சுவலாக நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து லாயராக இருந்தும் வரலாம், ஜட்ஜஸாக இருந்தும் வரலாம். லாயராக இருந்து ஃபஸ்ட்டு உமனாக வந்தவங்க வந்து இந்து மல்ஹோத்ரா. விஜய தஹில் ரமணி இவங்களை யாருன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சென்னை. ஓகே, விஜய தஹில் ரமணி. ஓகே, ஹீ இஸ் ரஞ்சன் கோகாய், ஹீ இஸ் தீபக் மிஸ்ரா. ஓகே, இந்த தீபக் மிஸ்ரா எனக்கு ரொம்ப இவர் மேலே மரியாதை இப்போ அதிகமாகிருக்கு. இப்போ நான் ஏன் அப்படின்னா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, இதுக்கு வந்து ஒரு 10 காரணங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வந்து இவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஓகே, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, ஸோ தீபக் மிஸ்ரா இவரால் நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகே, விஜய் தஹில் ரமணி, இவங்க தான் விஜய் தஹில் ரமணி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. இந்திரா பானர்ஜி, ஷீஸ் அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஷீஸ் கோயிங் டு சுப்ரீம் கோர்ட். இந்த இல்லுமா இந்த இந்து மல்ஹோத்ரா தான் ஃபஸ்ட் உமன் எஸ்சி ஜட்ஜ் டைரக்ட்லி ஃப்ரம் அ அட்வொகேட் ஆர் லாயர். 23. நியூ சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ ஃப்ரம் August 2018. ஹூ இஸ் நியூ சேர்மன் ஆஃப் டிஆர்டிஓ? ஆல்ரெடி ஏதோ ஒரு ஸ்லைடில் நம்ம இது பார்த்துருக்கோம், டிஃபென்ஸ் ரிலேட்டட் ஸ்லைடில். ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் சதீஷ் ரெட்டி. ஓகே, சிவன் யாருன்னா உங்களுக்கு எல்லா கண்டிப்பாக தெரியும், இஸ்ரோ சீஃப் ஐஎஸ்ஆர்ஓ வந்து சிவன். ஓகே, ஓகே. 24. ஹூ இஸ் த நியூ சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ்? ஓகே, மறைமுக வரி மற்றும் சுங்க வரி மத்திய குழுவின் புதிய தலைவர் யார்? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் எஸ் ரமேஷ். ஓகே, நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லேயே தமிழ்நாட்டு ரிலேட்டட் பீப்புள் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஃபுல் அண்ட் எலாபரேட்டாக இருக்குன்னா எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் எடுத்து பாருங்கள். ஓகே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்தியாவில் இருந்த எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் எடுத்துகிட்டு தமிழ்நாடு ரிலேட்டடாக நிறைய எடுத்திருக்கேன், அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் பட் திஸ் நோட் எலாபரேட். ஓகே, ஓம் பிரகாஷ் ராவத் வந்து இஸ் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே, அதுக்கப்புறம் அனில்குமார் ஜா வந்து சிஎம்டி ஆஃப் கூல் இண்டியா. என் ரவி வந்து தி ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா சேர்மன், இஸ் ஃப்ரம் ஹிந்து குரூப். ஓகே, சேர்மேன் ஆஃப் பிடிஐ என் ரவி, இஸ் ஃப்ரம் ஹிந்து, அதாவது ஹிந்து நியூஸ் பேப்பரோட குரூப் இவங்க. அனில்குமார் ஜா வந்து சிஎம்டி கோல் இண்டியா. ஓம் பிரகாஷ் ராவ் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். எஸ் ரமேஷ் வந்து சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். 25. ஹூ இஸ் அப்பாயின்ட் சிஇ ஆஃப் இன்ஃபோசிஸ் இன் January 2018? சிஇ ஆஃப், இது வந்து கொஞ்சம் பழைய க்வெஷ்சன் தான், பட் இருந்தாலும் செய்திருக்கேன். சலீல் பரேக். ஓகே,
அந்தன் இலக்கணி வந்து சேர்மன் ஆஃப் த போர்ட், இன்ஃபோஸ் சேர்மன் ஆஃப் த போர்ட் ஆகிட்டாரு. நாராயணமூர்த்தி வந்து இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர் ஆஃப் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ். பட் ஆனால் அவர் தான் இப்போதைக்கு விஷால் சிக்கா இஸ் த அவுட் கோயிங் சிஓ. விஷால் சிக்காக்கு பதிலாக தான் சலீல் பரேக் வந்தார். ஓகே, என்ன கான்ட்ரவர்சின்னு உங்களுக்காக தெரியும், பணாயா அப்படிங்கிற ஒரு டீலுக்காக அவர் மேலே சில குற்றச்சாட்டுக்கெல்லாம் வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டார் விஷால் சிக்கா. அதுக்கப்புறம் சலீல் பரேக் வந்து சிஇஓ ஆகிட்டார். ஓகே, ஃபோர் ஸ்டேட்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அவார்டட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன் ஃபார் ஹேவிங் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார். ஓகே, ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அப்படின்னா என்னென்னா, பள்ளிகளில் வந்து தூய்மையான பள்ளிகள் இது அப்படின்னு எடுத்தாங்க, அந்த லிஸ்ட் எடுத்தாங்க, 52 ஸ்கூல்ஸை செலக்டட். ஓகே, 52 ஸ்கூல்ஸை செலக்ட், அதில் ஃபஸ்ட்டு ஸ்கூலும் பாண்டிச்சேரி தான். ஸ்கூல் பேர் எனக்கு தெரியல, பட் ஆனால் இதில் அதிகமான இந்த 52 ஸ்கூலில் அதிகமான ஸ்டேட்லேருந்து எந்தெந்த ஸ்கூல் வந்து அந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து 4 ஸ்டேட்டுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க, 4 ஸ்டேட்டுக்கு. ஓகே, இந்த 52 லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் எந்தெந்த ஸ்டேட்லாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாங்க, அதில் எந்த ஸ்டேட் இல்லை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் கேரளா. கேரளா அதில் இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஓகே, இதில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஸ்டேட் வந்து புதுச்சேரி, செகண்ட் ரேங்க் வாங்கினது தமிழ்நாடு, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து குஜராத் அண்ட் ஆந்திரப்பிரதேஷ். பட் ஆனால் எது தேர்ட் எது ஃபோர்த்துன்னு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் கண்டிப்பாக குஜராத் இருக்குது, ஆந்திரப்பிரதேஷும் இருக்குது, கேரளா இந்த லிஸ்ட்டில் இல்லை. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார். ஓகே, ஸ்வச் வித்யாலயா புரஸ்கார் அவார்ட்ஸ் 27. ஹூ இஸ் த நியூ சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க்? இந்த ஐசிஐசிஐ பேங்க்கையும் வந்து கான்ட்ரவர்சியால் தான் இப்போது இது நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். தி ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சந்தீப் பக்ஷி. சந்தீப் பக்ஷி தான் வந்து ஐசிஐசிஓட சிஇஓன்னு எம்டி. ஓகே, என்ன சார் கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தா, சந்தா கோச்சர் இவங்க தான் ரொம்ப நாளாகவே ஐசிஐசிஓட சிஇஓ அண்ட் எம்டியாக இருந்தாங்க. இவங்களுக்கும் வீடியோகான் குரூப்புக்கு வழங்கப்பட்ட லோனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கதா ஒரு இது வந்துச்சு. ஸோ அதனால் அவங்க தற்காலிகமாக லீவில் போனாங்க. அதுக்கப்புறம் சந்தீப் பக்ஷி வந்து அவங்க நியமித்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவரே இப்போது ஃபுல் டைம் சிஇஓ அண்ட் எம்டி ஆகிட்டார். கிரீஷ் சத்துர்வேதி பார்த்தீங்கன்னா சேர்மன் ஆஃப் த போர்டு ஆஃப் ஐசிஐசிஐ. ஓகே, ரஜினீஷ்குமார் வந்து சேர்மன் ஆஃப் எஸ்பிஐ. ஓகே, 28. ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாகிஸ்தான் எலெக்டட் இன் ஆகஸ்ட் 2018? பாகிஸ்தானில் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் யார்? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் இம்ரான்கான். இம்ரான்கான் கிரிக்கெட்டர், அவரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். இந்த அரிஃப் அல்வி தான் வந்து இப்போதைக்கு தற்காலிகமான பிரசிடெண்ட். நாட் தற்காலிகமாக இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்க பிரசிடெண்ட் வந்து ஆரிஃப் அல்வி. 29. ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் எலெக்டட் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் மலேசியா அட் த ஏஜ் ஆஃப் 92? ஓகேவா, மலேசியாவில் நடைபெற்ற எலெக்ஷனில், மே மாதம் நடைபெற்ற எலெக்ஷனில் ஹி காட் எலெக்டட் அஸ் அ ப்ரைம் மினிஸ்டர், ஹூ இஸ் தட்? ஓகே, த ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன் இஸ் மகாத்தீர் முகமது. மகாத்தீர் முகமது தான் வந்து இதுக்குரிய ஆன்சர். அவுட் கோயிங் ப்ரைம் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா நஜீப் ரசாக். ஓகே, இன்ஃபேக்ட் ஹீ இஸ் த ஓல்டஸ்ட் இன் த வேர்ல்டு ஆக்சுவலாக, அப்படி கூட சொல்லலாம், ஓல்டஸ்ட் எலெக்டட் லீடர் ஆஃப் அ ஸ்டேட். ஸ்டேட்னா வந்து கண்ட்ரி அந்த மாதிரி. ஸோ அது வந்து மகாத்தீர் முகமது. ஓகே, இந்த ஆண்ட்ரஸ் மானுவல் லோபஸ் ஒபிரேடர் வந்து இஸ் ஃப்ரம் மெக்சிகோ, எலெக்டட் இன் ஹீ இஸ் ஆல்ரெடி எலெக்டட் பட் ஹி வில் டேக் சார்ஜ் இன் டிசம்பர் 2018, மெக்சிகோஸ் பிரசிடென்ட். ஓகே, லோபஸ் ஒபிரேடர். ஓகே, விளாடிமிர் புட்டின் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும், ரஷ்யா தான் சும்மா தான் கொடுத்துருக்கேன். ஏன் சார் அப்படி கொடுத்துருக்கேன்னா, இந்த வருஷம் அவர் ரீஎலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா. அவர் ரீஎலெக்டட் பண்ணிட்டே இருக்காரு, அவர் சாவர வரைக்கும் அவர் விடமாட்டார்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவர் கான்ஸ்டியூஷனே திருப்பி திருப்பி மாற்றிக்கிட்டு இருக்காரு அவருக்காக. ஹூ ஹஸ் பிகம் த நியூ ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்பெயின் இன் ஜூன் 2018? ஓகே, ஸ்பெயின் அவங்க யாருன்னா பெட்ரோ சான்சஸ். பெட்ரோ சான்சஸ் தான் இதுக்குரிய ஆன்சர். மரியானா ரஜாய் வந்து ஃபார்மர் ஸ்பெயின் பிஎம். அப்புறம் வந்து இந்த கான்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நியூ டேலி பிஎம். ஓகே, இவர் வந்து மெஜாரிட்டி இல்லாமல் எப்படி கொஞ்ச நாள் தேவகவுடாவும் ஐக்கிய குஜராலும் மெஜாரிட்டியே இல்லாமல் இருந்தாங்களோ அந்த மாதிரி இவர் ரெண்டு பார்ட்டிக்குரிய சண்டையால் இவர் இப்போ இன்றைக்கி ப்ரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்புறம் இவர் வந்து டர்க்கி பிரசிடெண்ட் ரீஎலெக்டட் ஆர்டெகன். ஸோ இவர் ஆல்ரெடி பிரசிடெண்ட் தான். அகெயின் ஹி காட் ரீஎலெக்டட் இன் 2018. So this is about awards and appointments for this year TNPSC. So this is not comprehensive. நீங்கள் இன்னும் இதை ஒரு இதை வச்சுக்கிட்டு
நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க. ஓகே, தேங்க்யூ.